ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகலியாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா டாப் 10 சீக்ரெட்ஸ் ஃபார் 100% சக்ஸஸ்ஃபுல் ப்ரீடிங்கு. உங்கள் வீட்டில் வளர்க்குற பேர்ட்ஸுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ப்ரீடிங் நடக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 by 1 டாப் 10 உடைய டிப்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிகிட்டே வரேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, செலக்ட் அடல்ட் மேல் அண்ட் ஃபீமேல் பேர்டு அபவ் 1 இயர். 1 இயர் வந்து கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணுற ஃபீமேல் மேல் பேர்டுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணுங்க. அந்த மாதிரி ஒரு பேர்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் ப்ரீடிங் ஆகிறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட். டிப் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, கேஜ் சைஸு, பாட், பாக்ஸ், அப்புறம் நெஸ்டிங் மெட்டீரியல். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பேர்ட்ஸுக்குமே தனிப்பட்ட கேஜ் சைஸ் வந்து இருக்குது. நம்ம சூஸ் பண்ணுற பேர்ட் பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற சைஸ் வந்து, கேஜ் சைஸ் வந்து நம்ம வைக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரியே ப்ரீடிங் பாக்ஸஸும் வைக்கணும். ப்ரீடிங் போகிறதுக்கு முன்னாடியே குருவி வந்து, பேர்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எக் லே பண்ணோன்னா அது கரெக்டான சேஃபாக இருக்குமா அப்படின்றத பாக்ஸை தான் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ லவ் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து பானையிலேயே வந்து முட்டையிட்டுடும். அதே மாதிரி ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸும் பானையிலேயே முட்டையிட்டுடும். ஆனால் இப்போ காக்டெயிலுக்கு பார்த்தீங்கன்னா பாக்ஸ், அதாவது ப்ரீடிங் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உடனில் இருக்கும், இல்லாட்டினா பாட்டிலே பார்த்தீங்கன்னா பெரிய பாட்டாக வந்து நம்ம காக்டெயிலுக்கு வைக்கணும். ஸோ வந்து ஒவ்வொரு பேர்டுக்குமே தனிப்பட்ட ப்ரீடிங் பாக்ஸஸ்னு வந்து அவைலபிளாக இருக்குது ஷாப்லலாம். அப்புறம் நெஸ்டிங் மெட்டீரியல். நெஸ்டிங் மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா இப்போ காக்டெயிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மரத்தூள் தான் நம்ம போடுவோம் அதிகமாக, அது அதில் தான் வந்து முட்டையிடும். ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா நார் அதெல்லாம் நிறைய தேவைப்படும். அதனால் நார் நம்ம வெளியிலே வச்சோன்னா அதுவாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி அதோடைய பாட்டில் வந்து செட் பண்ணிக்கும். ஆனால் லவ் பேர்ட்ஸுக்கு வந்து எந்த விதமான நெஸ்டிங் மெட்டீரியல் வந்து நமக்கு தேவை கிடையாதுங்க. டிப் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, மெடிசன் ஃபார் பிஃபோர் ப்ரீடிங். 1 வீக் முன்னாடிங்க, 1 வீக் முன்னாடி நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, மெடிசன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா டிவார்மிங் டானிக். டிவார்மிங்ன்றது குடல் புழு நீக்கம். டிவார்மிங் டானிக் வந்து மெடிக்கல் ஷாப்பில், பெட்ஸ் மெடிக்கல் ஷாப்பில் அவைலபிள் இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்லேயே இருக்கிற அந்த வேப்பையில நமக்கு கிடைக்கும் நீம் லீஃப், அதை அரைச்சி அது குடிக்கிற தண்ணியில் வந்து நம்ம கலந்து வைக்கலாம். அடுத்தது வந்து லிவர் டானிக். லிவர் டானிக்ன்றது லிவரை வந்து சுத்தப்படுத்துறதுக்காக, அதுவுமே பெட் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைனா லிவரை சுத்த பண்ணக்கூடிய ஒரு இலை பார்த்திங்கன்னா கீழாநெல்லிக்கு இருக்குது. அந்த கீழாநெல்லியை நம்ம அரைச்சி அதோடைய தண்ணியில் வந்து நம்ம ஆட் பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக் மெடிசன்ஸ். ஆன்டிபயோட்டிக் மெடிசன்ஸும் பெட் ஷாப்லேயே கிடைக்கும். அப்படி கிடைக்கல, இல்லை என்னால் வாங்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் மஞ்சத்தூள் தண்ணியில் கலந்து அதையும் வைக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா விட்டமின் டானிக்ஸ். விட்டமின் டானிக்ஸ்னு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறது வந்து விம்ரால். அது வந்து பெட்ஸுக்கு கொடுக்குற மல்டி விட்டமின் டானிக், அது கொடுக்கலாம். அது ஒரு 2-3 சொட்டு வந்து தண்ணியில் கலந்து வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மல்டி விட்டமின் ஃபுட்டாக வந்து நிறைய ப்ரொவைட் பண்ணலாம். அப்படி மல்டி விட்டமின் ஃபுட்டுன்னா பார்த்தீங்கன்னா, நான் அடர் தீவனம் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோவில் வரக்கூடிய அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே மல்டி விட்டமின் ஃபுட்ஸ் தான். அதெல்லாம் நம்ம கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும். இந்த 4 விஷயமும், ஃபஸ்ட்டு டிவார்மிங் பண்ணணும், அதுக்கப்புறம் லிவர் டானிக்கு, அதுக்கப்புறமா ஆன்டிபயோட்டிக், அப்புறம் விட்டமின் டானிக், இந்த 4 விஷயமும் நம்ம 1 வீக் பிஃபோர் ஒரு நாளும் நம்ம அதை பயன்படுத்திகிட்டே வந்தோம் அப்படின்னா, ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நம்ம பண்ணோன்னா சக்ஸஸ்ஃபுல் ப்ரீடிங் ஆகிறதுக்கு இந்த 4 விஷயமும் பண்ணணுங்க. டிப் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸ். ஃபுட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் க்ரீன் லீவ்ஸ் எல்லாமே ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, அந்த டைம்லேருந்தே வெஜிடபிள்ஸு, ஸ்ப்ரவுட்ஸு, க்ரீன் லீவ்ஸு அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு வரணுங்க. டிப் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ். கால்சியம் பிளாக், பிரிக்ஸ் ஆர் ரெட் சாயில்னு சொல்லியிருக்கேன். ஏன் இந்த 3 விஷயமும் பார்த்திங்கனாலும் நம்ம ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குல்ல, அந்த டைம்லேருந்து நம்ம கொடுக்கணும். கால்சியம்னு பார்த்திங்கன்னா நம்ம திருக்கம் ஓடு வந்து வைக்கலாம். அடுத்தது வந்து பிரிக்ஸுன்னு நான் சொல்லியிருக்கேன். பிரிக்ஸுன்றது செங்கல், அது செங்கல் இருந்தாலும் நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ரெட் சாயில். ரெட் சாயில்ன்றது செம்மண் தான். செம்மண் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கொடுக்கணுன்னா, விவசாயம் பண்ணாத செம்மண், ஏன்னா அந்த விவசாயம் பண்ண செம்மண்ணில் பார்த்திங்கன்னா நிறைய பூச்சிக்கொல்லி மருந்து கலந்துருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்து கலக்காமல் ஒரு செம்மண் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அதை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு நம்மளோட செங்கலே வச்சாலே போதும். இதில் வந்து ஏகப்பட்ட மினரல்ஸ் வந்து, செம்மண்ணில் வந்து ஏகப்பட்ட மினரல்ஸ் வந்து இருக்கும், கல்லுலேயும் அது கிடைக்கும். ஸோ நம்ம அதுக்கு கொடுக்கலாம். அது இல்லை அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு பெட் ஷாப்பில் வந்து நிறைய விட்டமின் பிளாக்கு, கால்சியம் பிளாக்கு, மினரல் பிளாக்ஸ்னு சொல்லி அவைலபிள் இருக்குது, நம்ம அதையுமே பயன்படுத்திக்கலாம். டிப் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா பேர்த் செட்டிங். பேர்த் செட்டிங்கில் பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ஷுட் பி இன் அ செப்பரேட் ஃபார் 1 வீக் பிஃபோர். 1 வீக் பிஃபோர்லேவே நம்ம ப்ரீடிங்க்கு செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற ஃபீமேல் மேல் பேர்டை எடுத்து தனித்தனி கேஜில்,
கேஜில் செப்பரேட் பண்ணி வைக்கணும் 1 week பிஃபோராகவே. அதுக்கப்புறமா அது பக்கத்து பக்கத்துலேயே தான் இருக்கணும், ஆனால் தனித்தனி செப்பரேட் கேஜில் இருக்கணுங்க. இது வரைக்கும் பார்த்த 6 points பார்த்திங்கன்னா பிஃபோர் ப்ரீடிங்க்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம கடைப்பிடிக்கணும்னு. டிப் நம்பர் 7லேருந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ண பிறகு என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். டிப் நம்பர் 7 பார்த்திங்கன்னா ப்ரைவசி பிளேஸ் நோ ஆக்சஸ் ஃபுல்லி க்ளோஸ்டு. இது வந்து நம்ம ப்ரீடிங் போடும்போது நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா, நான் லடசியாக சொன்ன பாயிண்ட் பார்த்திங்கன்னா தனித்தனியாக கேஜஸ் வந்து ஃபீமேலுக்கும் மேலுக்கும் நம்ம செப்பரேட் பண்ணி வைக்கணும்னு. அதுக்கப்புறமா ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ண போகிற டைமில் 1 week கழிச்சிட்டு பிறகு ஃபீமேல் பேர்டை எடுத்து மேலோட கேஜில் வந்து நம்ம செட் பண்ணணுங்க. இது கூட நம்ம வந்து ப்ரீடிங் பாக்ஸையும் சேர்த்து இணைச்சி வச்சிடணுங்க. ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ண போகிற இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ப்ரீடிங் வச்சுருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி போகிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ரொம்ப சத்தம் இல்லாமல் இருக்கணும், ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணி இருக்கணும். அந்த இடத்துல அதிக சத்தம் இல்லாமல் ரொம்ப ஒரு அமைதியாக இருக்கணுங்க. டிப் நம்பர் 8, ப்ரிவென்ட் ஃப்ரம் இன்செக்ட்ஸ் அண்ட் ட்ராக்ஸ். நம்ம வச்சுருக்க கேஜை பார்த்தீங்கன்னா சுற்றிர வந்து நம்ம எறும்பு வரத்துக்கு, அதுக்கப்புறமா வந்து நிறைய எலி வரத்துக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய தீனிக்கு வந்து இது எலி வந்து கண்டிப்பாக வரும், அதே மாதிரி எறும்பும் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ நம்ம அதை சுற்றி கேஜை சுற்றி கொஞ்சம் தள்ளி எறும்பு பவுடர் வந்து நம்ம போட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் ராட் கேச்சர்ஸ்னு சொல்கிறோம்ல, அதை மாதிரி வச்சு நம்ம ராட்டை வந்து வராத வழிக்கு நம்ம பார்த்துக்கணுங்க. டிப் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா ஃபியூமிகேஷன் ஆஃப் நெஸ்டிங் பாக்ஸ் ஆர் ப்ரீடிங் பாக்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியூமிகேஷன் அப்படின்னா க்ளீனிங் பண்ணுறது, ஜெர்ம்ஸை கில் பண்ணுறது அப்படின்றது தான். நம்ம வந்து கேஜ் செட் பண்ணி வைக்கும்போது ப்ரீடிங் பாக்ஸ் வைக்கிறோம் பாருங்கள், அந்த ப்ரீடிங் பாக்ஸ் வந்து ஏற்கனவே வேறு ஏதாவது பேர்டுக்கு வந்து குட்டி இருந்து அதை போட்டிருக்கலாம், ஹேச் ஆகிருக்கும்ல, அந்த மாதிரி பாக்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபியூமிகேஷன் வந்து பண்ணியிருக்கணும். ஃபியூமிகேஷன்றது நம்ம ப்ரீடிங் பாக்ஸில் எப்படி பண்ணுறதுன்னா, ஒரு நார்மலான நியூஸ் பேப்பர் ஏதாவது பேப்பர் எடுத்து நல்லா அதை வந்து நெருப்பு வச்சு அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு நல்லா ரொட்டேட் பண்ணி அந்த நெருப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வைக்கணுங்க. அப்போ உள்ளே இருக்கிற ஜெர்ம்ஸ் எல்லாமே செத்து போகும். அப்படிலாம் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபியூமிகேஷன் ஸ்ப்ரேஸ்ன்னு சொல்லி நம்ம பெட் ஷாப்பில் வந்து நிறையா அவைலபிள் இருக்குது, அதை வாங்கி நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டும் அந்த ப்ரீடிங் பாக்ஸை வந்து நம்ம கேஜில் செட் பண்ணிக்கலாம். அட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்டுங்க, டிப் நம்பர் 10 பார்க்கலாம். டெய்லி ப்ரொவைட் அ ட்ரை ஃபுட், மிக்சட் சீட்ஸ், வெஜிடபிள்ஸ், க்ரீன் லீவ்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ், ஃப்ரெஷ் வாட்டர், ஒன்ஸ் அ வீக் மிக்ஸ் அ டர்மரிக் பவுடர் இன் வாட்டர். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டே வரணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் அடர் தீவனம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த ஃபுட்டு வந்து நம்ம கொடுக்கலாம். பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மிக்சட் சீட்ஸு, அதுவுமே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மிக்சட் சீட்ஸ்னா நம்மளுடைய கொடுக்குற தேனை, அதுக்கப்புறம் சூரியகாந்தி விதை, நெல், இது எல்லாமே சேர்த்து கலந்து நம்ம கொடுக்கணும் தினமுமே, அது எல்லாமே கொடுக்கணும். ப்ளஸ் வந்து வெஜிடபிள்ஸு, வெஜிடபிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, நம்மளுடைய கேரட் தோல் இருக்குது பாருங்கள், சீவினது, கேரட் கிடச்சதுன்னா துருவினதும் நம்ம கொடுக்கலாம். அப்புறம் கோஸு, அதுக்கப்புறமா வந்துட்டு கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் அந்த க்ரீன் லீவ்ஸு, இந்த கீரை வகைகள் ஏதாவது கிடச்சதுன்னா நீங்கள் அதையும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ்னால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், முளைக்கட்டின பயிர் வகைகள் எல்லாமே வந்து நம்ம கொடுக்கலாம். அப்புறம் தினமும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா க்ளீன் வாட்டர் வந்து வைக்கணும், டெய்லியுமே தண்ணியை வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. நேற்று இருந்த தண்ணி அந்த மாதிரி எதுவுமே வச்சுக்காமல் தினமுமே தண்ணியை வந்து சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஒரு முறை வந்து நம்ம வைக்கிற தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வைக்கணுங்க. இந்த மாதிரியான 10 tips வந்து எங்களுடைய நாங்கள் ப்ரீடிங் வைக்கும்போது என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நாங்கள் கடைப்பிடிக்கிறோமோ அது எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக தான் நான் இந்த ஒரு வீடியோவாக நான் எடுத்து போட்டிருக்கேன். சக்ஸஸ்ஃபுல் ப்ரீடிங்க்கு வந்து இந்த டாப் 10 tips வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் என்னுடைய சேனலில் வந்து இது வரைக்கும் பார்க்காதவங்க யாராவது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய சேனலை பாருங்கள். தேங்க்யூ.